சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்கப்படாத விரக்தியில் அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த 2 அமைச்சர்கள், 6 எம்எல்ஏக்கள் உட்பட 25 பேர் என்பிபி கட்சியில் இணைந்தனர். 2014 ஆண்டு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய பாஜக ஆட்சியை பிடித்த பின்னர் வடகிழக்கு மாநிலங்களை ஒவ்வொன்றாக பாஜக கைப்பற்றியது. அசாம், திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் என பல வடகிழக்கு மாநிலங்களை வாரி சுருட்டியது. இந்த நிலையில் தற்போது அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சீட் கிடைக்காத விரக்தியில் பாஜக தலைவர்கள் பலர் மேகாலயா மாநில முதல்வர் சங்மாவின் என்பிபி கட்சியில் இணைந்துள்ளனர். அருணாச்சல பிரதேசத்தில் வரும் ஏப்ரல் 11 சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒன்றாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தம் 60 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதனையடுத்து பாஜக நாடாளுமன்ற குழு தலைமை கடந்த ஞாயிற்றுக்கிழமை மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 54 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. இந்த பட்டியலை பார்த்து பாஜக நிர்வாகிகள் பலர் அதிர்ச்சி அடைந்தனர். அருணாச்சல பிரதேசத்தின் பாஜக மாநில செயலாளர் ஜர்பூம் கம்லின், அம்மாநில உள்துறை அமைச்சர் குமார் வெய் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஆகியோருக்கு சீட் கிடைக்கவில்லை. இதேபோல சில எம்எல்ஏக்களுக்கும் சீட் கிடைக்கவில்லை. இதனையடுத்து சீட் கிடைக்காத 2 பாஜக அமைச்சர்கள் உட்பட 8 எம்எல்ஏக்கள் மற்றும் 19 தலைவர்கள் மேகாலயா முதல்வர் சங்மாவின் என்பிபி கட்சியில் இணைந்தனர். இதனிடையே என்பிபி கட்சியின் பொதுச்செயலாளர் தாமஸ் சங்மா செய்தியாளர்களிடம் கூறும்போது, அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிட உள்ளது, வரும் புதன்கிழமை வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம் என கூறினார். இதனிடையே என்பிபி செய்தி தொடர்பாளர் முச்சிமிதி கூறுகையில், தேவைப்பட்டால் எங்கள் கட்சி அருணாச்சல பிரதேசத்தில் கூட்டணி அமைத்து போட்டியிடும் என கூறியுள்ளார்.